ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அது செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டையை வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் முட்டையை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பில் ஒரு பேன் காய வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஓகே தான், சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துருவோம். கடுகு உளுந்து பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உரப்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு குட்டியாக கட் பண்ண தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிய வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்தாச்சு. அப்புறம் அதையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முட்டை மசால், ரெண்டு ஸ்பூன் வந்து முட்டை மசால் பொடி, என்ன பிராண்டுனாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் முட்டை மசால் பொடி. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்க்க போகிறோம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ரெண்டு குட்டி கப் அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலாவாக பின்னி வரும். ஸோ அதனால் நம்ம ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்ம தேங்காய் சீவுறது வச்சுருப்போம்ல, அதை எடுத்துட்டு இந்த மாதிரி முட்டையை ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி சீவணும். ஓகே, முட்டை சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி உடையும், பரவாயில்ல, நம்ம அடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கையில் கிழிச்சிடாமல் இந்த மாதிரி ரொம்ப பார்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக இந்த பூ பூவாக ரெடி ஆயிடுச்சு முட்டை. இதே மாதிரி இந்த உங்ககிட்ட இருக்கிற எல்லா முட்டையுமே, நான் அஞ்சு முட்டையுமே வந்து இதே மாதிரி செஞ்சுருக்கேன், நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மசால் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. முட்டை எவ்வளவு சூப்பராக வந்து நல்ல பூ பூவாக அழகாக இருக்கு. இது இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து போட போகிறோம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக இந்த மாதிரி முட்டையை வந்து நீங்கள் அப்படியே போட்டுறணும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான். இனி வந்து நம்ம வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம்.
அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி வந்து எல்லா மசாலுமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த மசாலாவும் முட்டையும் மிக்ஸ் ஆகணும், லைட்டாக கொதிக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ஸோ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து குட்டியாக கட் பண்ண மல்லித்தலை அதை அப்படியே மேலே தூவி விட்டுறலாம். அப்புறம் அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முட்டையை வச்சு பண்ண கிரேவி. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சு இந்த முட்டை கிரேவி வச்சிருக்கேன். இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இதை அப்படியே செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். பாய்.